वेलकम टू अवर मिस्टर आर एजुकेशन सर्विस इनकी नम्बर वीडियो टीआरबी पॉलिटेक्निक सेकंड अपडेट ना अंज अपडेट इत रेंडावद अपडेट सो इत कट ऑफ प्रीवियस इयर सिनेरियो अंड இந்த வருஷம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதாவது வெயிட்டேஜ் சிலபஸ் வைஸ் நாங்கள் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ட்ட கேட்டிருக்கோம். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ வெயிட்டேஜ் வரப்போகுது வெயிட்டேஜ் மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் அதாவது டிஆர்பி 2020 அப்கமிங் நடக்கக்கூடிய எக்ஸாமோட கட் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் ரேஞ்சு வித் கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மினிமம் கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். எதுக்குனா இன்ஜினியரிங்க்கு அப்கமிங் வீடியோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கட் ஆஃப் கம்பல்சரி பதிவிடுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேஷ்பேக் மெட்டீரியல் நாங்கள் விற்கிறோம். எங்கள் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிங்க, உங்களால் ஜாப் வாங்க முடியல அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்குண்டான அமௌண்ட்டை கேஷ்பேக் கம்பல்சரி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லெட் வீடியோக்குள்ளே போகலாம். கம்யூனிட்டி ஓசி கம்யூனிட்டி அதர் கம்யூனிட்டி அதர் கேஸ்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவிலாக இருந்தாங்கன்னா 125+ மினிமம் மார்க் வேணும். மெக்கானிக்கலுக்கு 95+ வேணும். ட்ரிபிள்இக்கு 115+ வேணும். இசிக்கு 125+ வேணும். ஐஎன்டிசிக்கு 115+ வேணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 95+ வேணும். மெக்கானிக்கலுக்கு 80+ வேணும். ட்ரிபிள்இக்கு 60+ வேணும். இசிக்கு 65+ வேணும். ஐஎன்டிசிக்கு 110+ வேணும். எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்காங்கன்னா 90+ வேணும். மெக்கானிக்கலாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா 75+ வேணும். ட்ரிபிள்இயாக இருந்தாங்கன்னா 60+ வேணும். இசி டிபார்ட்மெண்ட் இருந்தால் 110+ வேணும். பிசிஎம் கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு 96+ வேணும். மெக்கானிக்கலுக்கு 75+ வேணும். ட்ரிபிள்இக்கு 100+ வேணும். இசிக்கு 60+ வேணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸில் எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு 54+ வேணும். மெக்கானிக்கலுக்கு 60+ வேணும். ட்ரிபிள்இக்கு 85+ வேணும். இசிக்கு 68+ வேணும். ஐஎன்டிசிக்கு 90+ வேணும். இது மினிமம் மார்ஜின் கட் ஆஃப் கம்பல்சரி இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டாலரன்ஸ் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 மார்க்ஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்காங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு 70+ வேணும். மெக்கானிக்கலுக்கு 69+ வேணும். ட்ரிபிள்இக்கு 56+ வேணும். இசிக்கு 85+ வேணும். இது எல்லாமே மினிமம் கட் ஆஃப் ஃபார் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம். அதாவது நீங்கள் மினிமம் இந்த மார்க் மேலே இருக்கீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுனால் கிடைக்கலாம். ஆனால் மினிமம் இந்த மார்க் மேலே இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும்ன்றதை இதில் பதிவு பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வரும் காமனாக பார்த்தோம் அப்படின்னா சிவிலுக்கு 159, அடுத்தது மெக்கானிக்கலுக்கு 160, ட்ரிபிள்இக்கு 155, இசிக்கு 150 அண்டு ஐஎன்சிக்கு 130 மார்க்ஸ் மேக்ஸிமம் கட் ஆஃப்ன்றதை தாண்டி மார்க் அப் டு 200க்கு சாரி 190க்கு 159 மார்க்ஸ் கம்பல்சரி இந்த வருஷம் வரும். சிவில் இன்ஜினியரிங்க்கு மெக்கானிக்கலுக்கு 160 அண்டு ட்ரிபிள்இக்கு 155, இசிக்கு 150 அண்டு ஐஎன்சிக்கு 130 மார்க்ஸுங்கிறத மேக்ஸிமம் மார்க்காக இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ இது எங்களோட ப்ரெடிக்ஷன் ப்ரீவியஸ் இயர் சினாரியோ அண்டு இந்த வருஷம் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்க அடுத்த 5 முக்கிய அப்டேட்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜஸ் வரும்ன்றது அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிஆர்பி பாலிடெக்னிக் 2020 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.